அதாவது இந்த கோவை ரஹமத்துல்லா என்பவர் இறுதி எச்சரிக்கை என்ற ஒரு பெயரில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அதில் என்ன எச்சரிக்கை செய்கிறார்னு கேட்டால், அதனுடைய அடிப்படை அவருடைய மனைவியை பற்றி, குடும்பத்தை பற்றி நான் வந்து அவதூறாக பேசியதாகவும், அப்படி பேசிய காரணத்தினால் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், நான் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்கிற வகையில் ஒரு கொலை மிரட்டல் விடும். அதான் இறுதி எச்சரிக்கையே என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு கொலை மிரட்டல் விடுகிற அளவுக்கு அந்த பதிவை போட்டிருக்கிறார். அதை அந்த கொலை மிரட்டலை நியாயப்படுத்துவதற்காக ஒரு ஹதீஸையும் சொல்லி, இந்த மாதிரி எங்களோடு நீங்கள் புண்படுத்துனீங்கன்னு சொன்னால் கொலை செய்கிறது கூட தப்பு கிடையாது என்று ஹதீஸ்லாம் இருக்கிறது என்கிற ஒரு வாதத்தையும் வைத்து அந்த பதிவை போட்டிருக்கிறார். அப்போ ஒன்று வந்து கொலை மிரட்டல் விஷயம் ஒன்று இருக்கிறது, இரண்டாவது அதுக்கு மார்க்கத்தை ஆதாரமாக வளைத்து சொல்வது ஒன்று இருக்கிறது, மூன்றாவதாக அவருடைய மனைவியை பற்றி நான் ஏதோ அவதூறு சொன்னதாக சொல்கிறார் இல்லையா, அதனுடைய யதார்த்த நிலை என்ன என்பதையும் அந்த ஒரு விஷயத்திற்கு இந்த மூன்று விளக்கங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த கொலை மிரட்டலுக்கு மாத்திரம். அதுபோக இவர் வந்து எனக்கு எதிராக மற்றவர்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை கொண்டிருக்கலாம், மற்ற நிர்வாகிகள், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக வந்து ஏதாவது சொல்லப்படுமானால் நான் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவன் என்று அதை ஒரு பெருமையாக என்ன செய்கிறார், பீட்டிக் கொள்கிறார். அதுபோக வழக்கம்போல் இந்த இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான தயாரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட ஆடியோக்களை எடுத்து வைத்து கொண்டு அதையே திரும்ப ஒரு தடவை மெய்யை போல கோயபல்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் உண்மையை போல என்ன செஞ்சிருக்கிறார், பிதற்றியிருக்கிறார். அதனுடைய நிலவரம் என்ன என்பதையும் நம்ம விளக்க வேண்டி இருக்கிறது. அதுபோக இவர் வந்து இந்த மார்க்கத்தை மார்க்கத்தை சொல்வதில் எந்த அளவுக்கு வந்து ஒரு அலட்சியப்போக்குடையவர், மார்க்கத்தை வளைக்கிறவர், மார்க்கத்தில் துணிந்து பொய் சொல்லக்கூடியவர் என்பதையும் சேர்த்தே விளக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டால், இவர் மார்க்கத்தை தனக்காக பிஜே வளைக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுவேன், பிஜே வளைக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். மார்க்கத்தை நான் வளைக்கிறேன் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறார். அதுபோக பிற டிஎன்டிஜியில் உள்ள சில மாநில நிர்வாகிகள் மீது பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் வருவதை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது, அது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெரிதுபடுத்தி இவர் பேசுகிறார். அதெல்லாம் ஒரு மனிதன் சகஜமாக செய்யக்கூடிய சில்லறை விஷயங்களை எல்லாம் ஊதி பெருசாக்கி பெரிய விஷயமாக இவர் வந்து பிஜே பேசுகிறார். அதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமாக அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் என் மீது அவர் வாசித்த அந்த சாராம்சம் குற்றப்பத்திரிகை. அதோடு சேர்த்து என்ன செய்கிறார்னு கேட்டால், என்னோட நேருக்கு நேர நீ விவாதத்துக்கு வரணும், நான் ரெடியாக இருக்கிறேன், நீ தயாரா என்று இதில் ஏக வசனத்தை நானும் இந்த போகிறார் வரான்னு சொல்கிறது விட்டுற போகிறேன். என்ன கேட்டால், அவன் சின்ன பையன், என்னையவே அவன் இவன்னு சொல்கிறாங்கும் போது நான் அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியில்லை, அது நான் இரு இரண்டு பேசிட்டு வந்துட்டேன் என்னுடைய பழக்கப்படி, அதனால் அதை மாற்றிக்கிட்டு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சொல்கிறான், நேருக்கு நேர என்னை சந்திக்க தயாரா என்றும் நினைஞ்சிருக்கிறான். இந்த பொய்யன் வடிகட்டின அயோக்கியன் வந்து என்னை பற்றி அதில் பேசியிருக்கிறான். அதில் ஒவ்வொரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். முதலாவது வந்து இவன் என்ன சொல்கிறான் என்பது என்ன செய்யுங்க, நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஒன்றாவது வீடியோ போடுங்க, அதில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஒரு தனி மனித மானம் பாதிக்கப்போ ரசூலுல்லா காலத்தில் என்ன நடந்துச்சு, ஒரு நபித்தோழர் என்ன கேட்டார், அது அலி சொன்னது தெரியுமா தெரியாதா, ஒருவேளை வந்து அவர் என்னை கொன்று விட்டால் நீ ஷஹீதாகி விடுவாய், நான் அவரை கொன்று விட்டால் நீ குற்றவாளி ஆக மாட்டாய், இதெல்லாம் ஹதீஸ் தானே. அவன் எப்படி அந்த கோபத்தை பிரதிபலிப்பானோ அந்த கோபத்திற்கு ரசூலுல்லா முக்கியத்துவம் கொடுத்தாங்களா இல்லையா, நபிகளாரே முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் போது ஜமாத்தை நான் கோடு போட்ட வைக்கும், இழுத்து போட்டு நாலு மிதி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன், இதுக்கு ஜமாத்தில் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா, அயோக்கிய கூட்டத்தின் தலைவனை மிதித்தால் அனைத்தும் அடங்கிவிடும் என்றால் இதையெல்லாம் சொன்ன உடனே அப்படியே ஒடுங்கி முடங்கி போயிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறார், தப்பு கணக்கு போடுறார். ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வும் வேற வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அது பிஜேக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். ரோட்டில் போகிற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இடையில் வருகிற சாக்கடை பன்றிகளை கல்லெறிந்து கொண்டே இருந்தால் போகிற இலக்கை அடைய முடியாதுன்னு சில பேர் அப்படி போவார்கள், எப்போ பார்த்தாலும் குறுக்கிடுதேன்னு சொல்லி ஏறி மிதிச்சுட்டு போகிறவரும் இருப்பார்கள்.
அதனால் நீங்கள் வந்து எல்லா நிர்வாகிகளையும் எல்லா பேச்சாளர்களையும் ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் என்னத்தை அடித்தாலும் அவனுக்கு அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க, நமக்கு எதிராக பேசவே மாட்டாங்க நீ நினைப்பீர்களானால் முதல்ல இன்றைக்கே மாற்றிக்கிங்க. நீங்கள் என் குடும்பத்தை பேசிகிட்டு இருப்பீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு ஜமாத் பதில் சொல்லாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ரோட்டில் நாலு பேர் என் பொண்டாட்டி பிள்ளையை பேசினா இழுத்து போட்டு நாலு மீதி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இதுக்கு ஜமாத்தில் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா? கேட்க மாட்டோம். இந்த அயோக்கியனுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? சனியை தொலையுதுன்றா இருந்தேன், ஆனால் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து கோயபல் சத்துவம் ஆயிடக்கூடாது. அவருடைய ஆடியோவை கேட்டாங்கன்னா அவரை வந்து மரியாதை இல்லை, அயோக்கியனில் மகா கேடுகட்ட முள்ள மாதிரின்னு சொல்லலாம். அவ்வளோ மோசமான ஆள் இருந்தாள். எனக்கும் இந்த அயோக்கியனுக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனைக்கு இந்த அயோக்கிய நாங்கள் பேச மாட்டோம். என்ன பேசினாலும் சரி, நீ 100 பேரை விட்டு கத்து, எங்கள் குடும்பத்தை நார் நார கிழிச்சு பேசுறியா பேசு, போட்டோ எடுத்து கண்ட இளவுகளை எழுதினாலும் சரி, பிஜேயின் கடிவாளத்தால் தான் இந்த அயோக்கியர்கள் இயங்குகிறார்கள். 1 நம்பர் அயோக்கியம் உன்னைத்தான் நான் சாடுவேன். பிரச்சனை உனக்கு எனக்கும் தான், எதிர்வினை உனக்கு எதிராகத்தான் நிற்பேன். எந்த வகையில் வந்தாலும் அந்த வகையில் வருவேன். இனிதான சந்திப்பீங்க ஒன்னா, இப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீ தானே அவதூறு பரப்புனீங்க, தலைவன் நீ தானே, வா. நீ யோக்கியனாக தான் வரணும். யோக்கியன் கதவுவானா? நான் கொந்தளிக்கிறேன்ல, நீ ஆம்பளையாக இருந்தால் வாடான்னு கூப்பிட்றேன்ல. என்னை கழுத்தை கட்டி வச்சிட்டாங்களா? கழுத்தில் இறுக்கிட்டாங்களா? சுருக்கில் தொங்க விட்டாங்களா? அயோக்கிய கூட்டத்தின் தலைவனை மிதித்தால் அனைத்தும் அடங்கிவிடும் என்றால் உங்கள்கிட்ட தானே வருவனா? ஒரு தனி மனித மானம் பாதிக்கப்போ ரசூலா காலத்தில் என்ன நடந்துச்சு? ஒரு நபித்தோழர் என்ன கேட்டார்? அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அல்லாஹ்வின் தூதரே நான் போகிறேன், ஒருத்தர் என்னுடைய உடமையை பறிக்கிறார், அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நீ எதிர்த்து போராட வேண்டும். இது கவர்மெண்ட் இருக்கும்போது ரசூலா சொல்கிறாங்க இதை. அதையும் மீறி ஒருவேளை வந்து அவர் என்னை கொன்று விட்டால் நீ ஷஹீதாகி விடுவாய், நான் அவரை கொன்று விட்டால் நீ குற்றவாளி ஆக மாட்டாய். இதெல்லாம் ஹதீஸ் தானே. நான் கேட்குற, ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் ஒருத்தருடைய உயிரை பறிப்பதற்கான ஒரு நெருக்கடி ஏற்பட்டால், ஒரு குற்றவியல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவர்மெண்ட் தான் டீல் பண்ணும். ஆனாலும் அந்த உணர்வுக்கு ரசூலை என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? திடீர்னு நடக்கிற பிரச்சனைக்கு ஒருத்தன் தனிப்பட்ட பாதிப்புக்கு ஆளாகும்போது, அவன் குடும்பம் பாதிப்புக்கு ஆளாகும்போது அவன் எப்படி அந்த கோபத்தை பிரதிபலிப்பானோ அந்த கோபத்திற்கு ரசூலை முக்கியத்துவம் கொடுத்தாங்களா இல்லையா? நபிகளாரே முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் போது ஜமாத்தினை கோடுபட்ட வைக்கும், என்ன நடந்தாலும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு வைக்கும். நீங்கள் அப்படி தப்பு கணக்கு போட்டு தான் பேச விட்டுருக்குறீங்க. நாளையும் நீங்கள் பேசுவீர்கள் இன்ஷால்லா. உங்கள் ஆட்களை விட்டு நல்லா பேசுங்க. அனைத்திற்கும் நான் பிஜேக்கு தான் பதில் சொல்வேன். என்னென்ன இன்னைக்கு நான் வந்து சாம்பிளாக முழுமையாக முடிச்சிருக்கிறேன், இவ்வளவுதான். ஒன்று குறிச்சுக்குங்க, ஒன்று நீங்கள் மவுத்தாகணும், இல்லாட்டி நான் மவுத்தாகணும். அது வரைக்கும் ஒன்று நீங்கள் மவுத்தாகணும், இல்லாட்டி நான் மவுத்தாகணும். அது வரைக்கும் அப்போ இதில் வந்து பல விஷயங்களை பல இடத்துல அந்த வீடியோவில் சொன்னதை எடுத்து தொகுத்து உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு ஹதீஸை சொல்லி, அதாவது யாராவது ஒருத்தரை பற்றி மானபங்கப்படுத்துகிற மாதிரி பேசிவிட்டால் அவனை கொல்லலாம், அதுக்கு வந்து இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்று அடிப்படையில் ஆரம்பிக்கிறான். இவன் மிரட்டலுக்கு நான் ரெண்டாவது சொல்கிறேன், முதல்ல மார்க்க விஷயமாக இருக்கிறதுனால மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, இவன் எவ்வளோ பெரிய ஒரு முட்டா பைய வந்து மார்க் அறிஞன்று போர்வையில் உலா வந்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். இந்த ஹதீஸில் வந்து யாராவது ஒருத்தனை நிஜமாகவே ஒருத்தனை அவதூறு பண்ணிட்டான், அல்லது திட்டான், அல்லது அவனுடைய தாய் தந்தரை ஏசிட்டான், இந்த காரணத்துக்காக வேண்டி கொலை செஞ்சால் தப்பு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கிறான். என்ன பாதிக்க இந்த ஹதீஸில் என்ன பாதிக்கிறான்னு கேட்டால், இவன் ஒரு கோலப்பையா, இவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, இவன் என்ன சொல்லி கொடுக்குறான் மக்களுக்குன்னு கேட்டால், உங்களை எவனாவது திட்டிவிட்டான் என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சி நடக்கும்போது அந்த சஹாபி கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸில் என்ன வருது, இவன் சொல்கிற ஹதீஸை கரெக்டாக வாசிச்சு போடுறான். அதில் கொடுக்குற விளக்கம் வியாக்கியானம் தான் ஒரு சைத்தானுடைய வியாக்கியானமாக இருக்கிறது. இவனை மாதிரி வியாக்கியானம் கொடுத்தா நான் உலகத்தில் தீவிரவாதிகளை உண்டாகி போனாங்க. இவன் இந்த மாதிரி பேசி பல தடவை பேசி நினைஞ்சிருக்கிறான், சட்டையை கலட்டுமே, உண்டிக்கு உண்டி வர்றியா, இப்படியெல்லாம் மேடையில் பேசி ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். பேசத்தான் செய்வான், ஆள் ஓடி ஒழிஞ்சிக்கிருவான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து கேட்குறார் அந்த ஹதீஸ், இது முஸ்லீமில் உள்ள ஹதீஸு. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா, ஒருவர்
என்னுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதற்காக வருகிறார், நான் என்ன செய்ய? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொடுக்காத, பிடிச்சி வச்சுக்க, உன்னுடைய இழுத்து அபகரிக்க வந்தான் என்று சொன்னால் அதை நீ வந்து கொடுக்காதே என்று சொல்கிறாங்க. அப்போ அவர் திருப்பி கேட்குறாரு, அப்போ என்னுடைய பொருளை நான் பிடித்து வைத்து கொள்ளும்போது அதை பறிப்பதற்கு என்னோட சண்டைக்கு வர்றான், என்ன செய்கிறது? அரைத்தையின் காத்தலனி, என்னோட அவன் சண்டைக்கு வந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க, காத்தில் ஹூ, நீனும் அவனோட சண்டைக்கு போ. அப்படி சண்டை கைகலப்பு நடக்கக்கூடிய நேரத்தில் அரைத்தையின் கத்தலனி, அவன் என்னையை கொண்டு விட்டா, நான் என் பொருளை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுறேன், அதை பறிக்கிறதுக்கு அவன் முயற்சிக்கிறான், நான் அதை தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன், அப்போ நாய்களுக்கு அவங்களுக்கு அதில் ஒரு சண்டை ஏற்படத்தான் செய்கிறது. அந்த சண்டையில் கடைசியாக அவன் வந்து அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு என்னை கொலை பண்ணிட்டான் என்றால் என்ன செய்வது என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த ஷஹீத், நீ வந்து ஷஹீத், உயிர் தியாகி, என்னட்டா ஒரு நியாயத்துக்கு போராடி நீ செத்துருக்கிறாய், அதனால் நீ ஷஹீதுன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் கேட்குறாரு, அரைத்தையின் கத்தல் துகு, அந்த சண்டையில் நான் அவனை கொண்டுட்டா என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறாங்க, காலஹூஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான், அப்போ நீ கொலை செஞ்சாலும் நீ சொர்க்கத்தில் இருப்பேங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த ஹதீஸ் வருது. இது முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒருவனுக்கு எதிராக ஒருவன் வந்து ஏதாவது மனம் புண்படக்கூடிய வகையில் அவதுறையோ பொய்யவோ இட்டுக்கட்டியோ இந்த மாதிரி சொல்லிட்டான் என்று சொன்னால், அதனால் ஒரு மனுஷனுடைய மனம் பாதிக்கப்படும் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யலாம், அவன் வந்து இப்படி செஞ்சால் தப்பு இல்லை, கொலை செய்தால் தப்பு இல்லை, நீ உன்னையை கொண்டுட்டா ஷஹீது, நீ போய் அவனை கொண்டு விட்டால் அவன் நரகத்துக்கு போவான், நீ சொர்க்கத்துக்கு போவாய், இதை வைத்து கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் புண்பட்டுட்டா செய்யலாங்கிறான். இதை வந்து புண்படுற விஷயத்துக்குள்ள ஹதீஸ் ஆகுது, பொருள் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். மெட்டீரியலை பறிக்க வரும் பொழுது தான் அதை காப்பாற்றுறதுக்காக வேண்டி சண்டையிட வேண்டி வரும். உடனே அறிவு கட்ட முட்டா பையலன்னு திட்டான், இதில் காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது? அதில் காப்பாற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை காப்பாற்று, பொருளை காப்பாற்றுவதற்கு சண்டை வருவதற்கு ஒன்றுமே கிடையாது. அந்த பொருளை கைப்பற்றப்படும் போது அவன் என்னை அபகரிக்க வரும்போது மாலு என்று தான் வருகிறது. என் அகத மாலி யுரியது ரஜுலோன் யுரியது அகத மாலி, ஒரு மனுஷன் எனது செல்வத்தை எடுத்துக்கொள்ள விரும்பி வருகிறான், நான் என்ன செய்ய? கொடுக்காத, வச்சுக்க. வச்சுக்கிட்டா என்ன செய்வான்? எடுக்க வந்தவன் சும்மா எடுக்க வருவான், சண்டையோடு தயாராக தான் வருவான், கொள்ளை அடிக்கிறவன் அதற்குரிய முஸ்தீபுகளோடு தான் வருவான். அப்படி உன்னோட சண்டைக்கு வந்தால் என்ன செய்கிறது? சண்டைக்கு வந்தால் திருப்பி சண்டை போடு, கையை கட்டி நிற்காத, சண்டை போடுறதுக்கு அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அப்படி செஞ்சிரு. சரி, அப்படி இந்த சண்டை போட்டு அவனை கொண்டு விட்டான்டா, இந்த பொருளுக்காக வேண்டி கொல்லப்படுறதா, நீ ஷஹீது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அரைத்தையின் கத்தல் தகு, அப்போ நீன் கத்தல் தகு, நான் அவனை கொண்டுட்டா என்னன்னு கேட்கும்போது நரகத்தில் இருப்பான் அவன். இதை வைத்து கொண்டு, இது எதுக்குள்ள ஹதீஸு? பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி சண்டையிடுவதை இது அனுமதிக்கிறது. அந்த சண்டையில் என்னை அவன் கொல்ல வரும்போது நான் அவனை கொல்லலாம். இது உலகம் பூரா உள்ள ஒரு சட்டம். இது வந்து இது வன்முறை கிடையாது, இது தீவிரவாதம் கிடையாது, இதில் மதக்கலர் கூட இது வராது. உலகத்தில் எந்த நாட்டில் ஒரு சட்டமாக இருந்தாலும் உன்னைய கொள்ள வந்தால் நீ திருப்பி கொள்ளு, உன் பொருளை நீ வந்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிற அவன் கைப்பற்ற வர்றான், அதை எடுத்து நிற்கும் போது உன்னைய கொள்ள வர்றான், கொள்ள வரும்போது நீ அவனை கொண்டு விடு, தற்காப்பு கொள்வது. ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்த வர்றான், தன்னை காத்து கொள்வதற்காக என்ன செய்கிறா, அவள் வந்து அதை எடுத்து நிற்க வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவன் கொலை பண்ணிட்டான்னு சொன்னால், அது வந்து உன்னை தற்காப்புக்காக செஞ்சேன், இது தற்காப்பில் வருங்க. அறிவுகட்ட மடப்பையில் வேறு மாதிரி ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்டுறான். இதில் தற்காப்புக்கு என்ன இருக்குது? நீனு திட்டிட்டு போ, இல்லாட்டி அதுக்கு வேறு என்ன செய்யணுமோ அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, அதை உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்ட்டு கொள்வது செஞ்சால் அவன் போகிற இடம் எது? நிரந்தர நரகம். கொலைங்கிறது நம்மளை காத்து கொள்வதற்கு தான் என்ன செய்யணும், ஆயுதம் ஏந்தனு ஒருத்தனை கொல்லணும். இவன் என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறான்னு கேட்டால் மக்களுக்கு வந்து, இது வந்து இவன் விஷயமாக மட்டும் இது எடுக்கப்படாது. இந்த ஹதீஸுக்கு இவன் கொடுத்த வியாக்கியானத்தை வைத்து பார்த்தீங்கன்னா, எவனாவது எவனை பற்றியாவது புண்படுற விதமாக பேசிவிட்டால் அருவாள் எடுத்துக்கிட்டு போ. அப்படி எல்லோரும் போக மாட்டார்கள், போகக்கூடியவன் இருப்பாங்கிறான். அட இருப்பான்னா போகக்கூடான்னு சொல்கிறா. அப்படி இருப்பான் என்று சொன்னால் மார்க்கத்தில் அது கூடாது, அது செய்யக்கூடாது, பெரிய பெரிய தப்பு. உன்னை மானபங்கப்படுத்தி விட்ட காரணத்திற்காக கொல்லுவியா? நிரந்தர நரகத்துக்குரிய குற்றச்செயல் இல்லையா அது? உன்னை கொல்ல வந்தால் தானே கொல்லணும்,
அந்த ஹதீஸ்லேயே பொருளை எடுத்து சண்டை தான் போட சொல்கிறாங்க. சண்டை போடும்போது அவன் கொள்ளை வந்தால் தான் நீ திருப்பி அவனை கொண்டு விடு, அவன் கொண்டால் நீ சகிது, நீ கொண்டால் அவன் நரகத்துக்கு போவான் என்று அந்த உயிர் 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 போகிற ஒரு நிலையில் இருக்கிற தற்காப்புக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் வந்து வார்த்தைகளால் பேசுவதற்கு பொருந்துமா, வார்த்தைகளால் வந்து இட்டுக்கட்டுவதற்கு பொருந்துமா? இட்டுக்கட்டுறால் இவன் நடந்துச்சாங்க, ரெண்டாவது விஷயம் இவன் சொல்கிறபடி ஒன்று நடந்துச்சான்னு சம்பவத்துக்கு நான் போகலை. இவன் மார்க்க போதனை என்ன மாதிரி செய்து மக்களை வழி கெடுக்கிறான்னு பார்த்தீங்களா? இவன் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிற ஒன்றிய நிஜில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குருவாங்க, ஒருத்தவனும் திட்டிக்கிடுவாங்க, உங்கள் இதை கேட்டு ஹதீஸில் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்துடுவானடா, நீ என்ன செய்வ? அவனை உங்களுக்குள்ளே மாநில நிர்வாகிக்குள்ளே சண்டை வந்துடும் இன்றைக்கி ஒன்றா இருக்கிற மாதிரி, அப்போ நீ போய் கொண்டுட்டு வந்துடுவ அவனை. அப்போ மனம் புடுபடுற மாதிரி பேசுனா கொல்லணுங்கிறாங்க, கொல்லணும்னு நபி சொன்னாங்களாம். இது பிஜேக்கும் தெரியுங்கிறான், இது எப்படி சர்டிஃபிகேட்டு, நான் எனக்கு நர்ச்சாண்டவரை இழுக்கிறான் அதில், இது எனக்கு தெரியுங்கிறான். அட இந்த ஹதீஸ் தெரியும்டா, உன் கிறுக்குத்தனை எனக்கு தெரியாது. அப்போ இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை வளைச்சி அம்புட்டு பேரையும் பயங்கரவாதியாக்க பார்க்குறான், ஜெயிலுக்கு தள்ள பார்க்குறான். சின்ன சின்ன திட்டினது போனது இந்த மாதிரி பேசாத ஒருத்தன் உலகத்தில் உண்டுமா? ஒருத்தனை ஒருத்தன் புண்படுத்தாத விஷயங்கள் உலகத்தில் எவனாவது இருப்பானா? எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனால் காயப்படுத்தப்பட்டு தான் இருப்பான், புண்படுத்தப்பட்டு இருப்பான். உண்மையை சொல்லி புண்படுத்தப்பட்டிருப்பான், பொய்யாக சொல்லியும் புண்படுத்தப்பட்டு இருப்பான். அப்போ புண்படுத்தப்பட்டால் பல மனிதர்கள் பல மாதிரி இருப்பார்கள், அப்படியும் போவான் இப்படியும் போவான் என்று சொல்லிட்டு நீ என்ன செய்கிற, அது செய்யலாம்னு நீ கொண்டு வர நீ முடிக்கிற. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பயில, மார்க்கத்தை நாசமாக்குறியடா பாவி, இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்குறிய, மனிதர்கள்லாம் வெட்டிக்கிட்டு சாகுறதுக்குள்ளே இது ஆதிலேருந்து நம்ம சொல்லிட்டு வர்றோம்டா. என்ன சொல்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க, ஒருத்தருடைய கழுத்தை ஒருத்தர் வெட்டி கொண்டு காஃபிர் ஆகிறாதேன்னு சொன்னாங்க. காஃபிர் ஆகிப்படும் அவ்வளோ ஒரு குற்றம், அது விளங்காமல் வந்து என்னஞ்சாங்க, ரசூல்லா காலத்துக்கு பிறகு சும்மா அற்ப பதவிக்காக வேண்டி சண்டைக்காக வேண்டி அவங்க வந்து யுத்தம் நடத்தி கொலை செஞ்சதெல்லாம் வரலாறில் படிக்கிறோம், அந்த சோக வரலாறு வேணாங்கிறத வந்து அதை சொல்லி மக்களை வந்து அந்த மாதிரி போகாமல் நீங்கள் நல்வழிக்கு வாங்க என்று சொல்கிற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு, அப்போ தற்காப்புக்கு செய்கிற ஒரு ஹதீஸை கொண்டு வந்துக்கிட்டு சண்டை சச்சரவுக்கு கொள்ளலாம்ங்கிறான், வாய் சண்டைக்கு கொள்ளலாம்ங்கிறான், அவதூறே இருக்கட்டும் அவதூறு கொள்ளலாம்ங்கிறான். அப்போ எவனாவது எவனை பற்றி அவதூறு சொன்னால் கொண்டுருவாங்களா? அப்போ இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியை பற்றி அவதூறு சொன்னாங்களே, அதுக்கு வந்து போய் அருவாள் எடுத்து வெட்டிட்டு வந்தாங்களா? அது அதுக்கு மிஞ்சின் அவதூறு இருக்குதா? ஆயிஷா நாய் மீது அவதூறு சொன்னாங்கள்ல, அவதூறு சொன்ன உடனே எட்டு அருவாளை எவன் சொன்னாவன் அப்படின்னு போய் வெட்டிட்டு வந்தாங்களா? அதற்குரிய சட்டப்படி விசாரணை செய்து அதுக்கு மார்க்கத்தில் என்ன தண்டனை கொடுக்கணுமோ 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்பது நிறைவேற்றினார்களா? அப்போ ரசூல்லா காலத்தில் எல்லாம் வந்து அபூதர்கள் ஹிஃபாரி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட உள்ள அடிமையை வந்துக்கிட்டு அவங்க அம்மாவை சொல்லி திட்டிவிட்டார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, ஐயர் தொகுபி உம்மிகி, அவருடைய தாயை பழித்து நீ வந்து திட்டுனியா, தாயை திட்டினா புண் பண்ணும்ல? அந்த ஊழியர் போய் முறையிடுறாரு, ஆமாங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னக்க இமரவுன் ஃபீக்கு ஜாஹிலியா, உங்ககிட்ட ஜாஹிலியத்து குடிகொண்டிருக்கிற மனுஷனாக இருக்கிறாய், இந்த மாதிரி ஒரு பெற்றோரை திட்டுவது இந்த மாதிரி திட்டுவதெல்லாம் ஜாகிலியத்தான ஒரு செயல்பா, அப்படி செய்யாத, அவங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ அந்த தாயை பற்றி திட்டின உடனே அந்த அடிமையை கூப்பிட்டு திட்டினால போய் குன்று வடியானப்பான்னு கேட்டாங்களா? உங்கள் அம்மாவை திட்டிவிட்டான்ல, நீ ஏன் கொல்லாமல் இருந்த அப்படின்னு கேட்டாங்களா? அப்போ வந்து இவன் என்ன மார்க்கம் படித்தான், இவன் என்ன மார்க்கன்னு சொல்கிறான், இதான் இவங்களுடைய ஃபத்துவாவா, இதான் உன்னுடைய கொள்கையா, இப்படி இப்படி தான் சமுதாயத்தை உருவாக்க போகிறோமா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை பேர் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் வந்து மனம் புண்படும்பதாக பேசி அந்த பஞ்சாயத்துகள்லாம் வந்து விசாரிக்கப்பட்டிருக்குது, அறிவுரை சொல்லப்பட்டிருக்கே தவிர அதில் யாரை என்ன செய்யலை, நீ எதுக்கு நீ கொல்லாமல் வந்த கொண்டுட்டு என்ற வந்து சொல்ல வேண்டியதானே என்று சொல்லலை. இதெல்லாம் வந்து மனதால் வாயால் பேசுகிற பேச்சுக்கு கொலை கிடையாது, கொலைக்குத்தான் கொலை. விபச்சாரம் வந்து நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு கொலை, அது அரசாங்கம் செய்கிற ஒரு விஷயம். மற்றபடி உள்ள விஷயம் என்னை தற்காத்து கொள்வதற்கு தான் அரசாங்கத்துக்கு நான் போக முடியாது, எப்போ உடனே முடிக்க வேண்டிய என்னை கொன்றுவானே, இப்போ அருவாள் எடுத்து வெட்ட வந்துட்டான், ஒரு செகண்டு நான் வந்து சுதாரிக்கலைன்னா என்னை கொண்டுட்டு போயிடுவான், அந்த வருவாளே பிடிங்க என்ன செய்ய வேண்டியதான், அவனை கொன்றால்தான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த நேரத்தில் உயிரை காக்கிற ஒரு விஷயத்திற்காக வேண்டி நீ அவனை கொல்லலாம். இதுதான் இஸ்லா இந்த ஹதீஸ் அவன் காட்டின அந்த கிறுக்கு பைய காட்டின ஹதீஸுக்கு அர்த்தம் இது தான்.
இந்த அர்த்தத்தை மாற்றி என்ன செய்கிறான்னு கேட்டால் இஸ்லாம் இஸ்லாமை பற்றி தானே நினைப்பாங்க. நபி சொன்னான்ட்டான்ல, அப்போ நபிகள் நாயகம் என்ன மாதிரி போதிச்சிருக்கிறாங்க மக்களுக்கு, நபிகள் நாயகத்துக்கு போதனையை பரப்புற கூட்டம் போடுறாங்களாம். ஏன்டா இந்த கூட்டத்தை பயன் பண்ண எல்லா ஊர்லேயும் போய் முகமது ரசூலுல்லாஹ் கூட்டியல்ல கல்யாணராமனுக்கு பதிலாக தான் பதில் கொடுக்க போகிறாங்களாம். என்ன பதில் கொடுக்க போகிற, மக்களே உங்களை மனம் புண்படி எவனால் பேசினால் போட்டு தள்ளிவிடுங்கள், முகமது நபி வழிகாட்டி விட்டார்கள், போய் பேசு, பிடிச்ச உள்ள வச்சுருவான். அப்போ நீ இஸ்லாத்துக்கு வந்து என்ன வடிவம் கொடுக்க பார்க்குற, நீ ஒரு மடப்பயலாக இருந்தால் தெரிஞ்சவன்ட்ட கேட்டாவது பேசணும், அதிக செய்து கேட்கிற, நீ ஒரு ரவுடி பயலாக இருந்தால் ரவுடி மாதிரி மேடையில் பேசினா பேசிட்டு போ. இதுக்கேண்டா மார்க்கத்தை வந்து பழிகடவாக்குறீங்க, மார்க்கத்தை ஏன்டா தவறான சித்திரம். இதை இந்த ஹதீஸை வந்து எங்கேயும் நான் சொல்லுவேன், ஒன்றும் செய்ய முடியாது, எவனும் சொல்ல முடியாது. ஏன், நம்ம நாட்டு அரசியல் சட்டத்தில் அப்படி இருக்கிறது. உலகத்தில் எல்லா நாடுகளுடைய சட்டத்திலையும் என்னை கொல்ல வந்தால் திருப்பி அவனை கொல்லலாம் என்பது வந்து தற்காப்புக்காக செய்தால் அதுக்கு வந்து தண்டனை இல்லைங்கிறது உலகம் பூரா உள்ள ஒரு நியதி நீதி. அந்த நீதியை இந்த ஹதீஸ் சொல்கிற நான் பெருமைப்பட இதை சொல்லுவேன். ஓம் கிறுக்குத்தனமான கண்டுபிடிப்பை கொண்டு அதை நுழைச்சி சொன்னோம் என்று சொன்னால் உங்களை சரியான கிறுக்கு பயல்களுடைய மார்க்கம்னு சொல்லி மார்க்கத்தை சொல்லுவான் படுவாய்களை. ஏன்டா அந்த மாதிரி கிளம்பி போயிட்டீங்க, மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் கூட ஒரு அச்சம் இல்லையா உங்களுக்கு? நீ பேசுகிற அந்த ஹதீஸை பேசாமல் உன்னை கொன்றுவோன்னு என்னை மிரட்டு, அதை நான் சந்திக்கிறது சந்திப்பேன். இதுக்கு மார்க்கத்தை வளர்ச்சி நீ அடுத்தவனுக்கு போதனை செய்கிறிய, அப்போ சின்ன சின்ன உணர்ச்சி வசப்படுறதுக்கு பாரதூரமான குற்றச்சாட்டே சொல்லட்டும், பொண்டாட்டி மேலே சொல்லட்டும், அதுதான் கொண்டு வந்துடுவியா? அப்போ எத்தனை பேருடைய மனைவிமார்கள் மீது அவதூறு சொல்லப்படும் போதெல்லாம் கொல்ல சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அப்போ ஏன் சட்டம் வருது? அட, இது உடனே காத்துக்கொள்கிற உசுறு காக்கிற விஷயம் எங்கடா இருக்குது? எப்போ கொள்ளலான் இருக்குது? என் உயிரை காத்துக்கொள்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கொள்ளலாம், என் மானத்தை காத்துக்கொள்வதற்கு கொல்ல முடியாது. அதுக்கு வழக்கு தான் போடணும், அதுக்கு அரசாங்கத்தை அணுகணும், அதுக்கு 80 கசையடி வாங்குறதுக்குரிய அடிப்படையில் அது கொண்டு போய் அரசிட்ட கொண்டு போய் முறையிடணும். அதுதான் செய்ய முடியுமே தவிர, இவன் சண்டைக்கெலாம் கொலை செய்ய சொல்கிறாங்க, அப்போ இவன் எந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறான்? இவனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பின்னாடி போனால் எந்த மாதிரியான கிறுக்கு பயலும் உண்டாயிருவாங்க, அப்போ இதை பார்க்குறோம். அதனால் இந்த ஹதீஸை வளைக்கிறானே, இதோடு சேர்த்து இன்னும் சிலதையும் சொல்லிடுறேன். இவனுக்கு இந்த மார்க்கத்தை வளைக்கிறது வந்து இதுதான் அது ஃபஸ்ட்டாக இதெல்லாம் வளைச்சி விட்டு சொல்கிறான், நான் மார்க்கத்தை வளைக்கிறேங்கிறான். என்ன மார்க்கத்தை வளை அது சொல்கிறேன், நான் மார்க்கத்தை வளைச்சேன், நான் இவன் வளைச்சானாண்டு, அதை அந்த ரெண்டாவது வீடியோ போடுங்க. மார்க்கத்தை நான் வளைச்சேங்கிறான்.